الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்புமிக்க சலவாத்து மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கின்ற மஸ்ஜிதுல் முஸ்தபா நிர்வாகத்தினர்களே, குறிப்பாக நமது பாசத்துக்குரிய ஆபிசா ஃபாரூக் அவர்களே, பள்ளியின் இமாம் அவர்களே, முஹ்தீன் அவர்களே, ஜமாத்தினர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினே பதிலை எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, சிறப்புமிக்க மஜ்லிஸ் என்று ஃபாரூக் ஹாபிசா அவர்கள் சொன்னார்கள். உண்மையும் அதுதான். உலகத்தில் எத்தனையோ மஜ்லிஸ்கள் நடக்கின்றன. குர்ஆன் மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ், பயான் மஜ்லிஸ், நிக்காஹ் மஜ்லிஸ், இப்படி எத்தனை எத்தனையோ மஜ்லிஸ்கள் நடந்தாலும் அத்தனையிலும் மிக சிறந்தான ஒரு மிக சிறப்பான உயர்வான ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது என்று சொன்னால் அது சலவாத் மஜ்லிஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் நாம் சலவாத்து சொல்கிறோம்? இஸ்ஸு இப்னு அப்து என்று ஒரு பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள், லைஸத்து ஸலாத்துனா ஃபளிலத்து லஹு வலாக்கின் ஸலாத்துனா பிஷ்ஷரஃபி அல்லதி அஹ்ஸன இலைனா. அந்த பெரியார் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், நாம் நபியின் மீது சலவாத்து சொல்லுவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு போய் சேர்வதல்ல, மாறாக நாம் சலவாத்து சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த ஏராளமான அருள்குடைகள், நமக்கு செய்த அதிகமான நிமத்துகள், உபகாரங்கள், அது எண்ணி நடக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஏன் சலவாத்து சொல்கிறோம்? அவர்கள் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம். அவர்கள் மூலமாக நாம் இன்று ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மூலமாக உயர்மறையாம் திருக்குறானை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் மூலமாக உம்மத்தே முஹம்மதியா என்ற ஒரு சிறந்த சமூகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு நன்றி செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு கைமாறு செய்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்கிறோம். இந்த சலவாத்துடைய அமலை நாம் மட்டும் சொல்லவில்லை, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏராளமான மலக்குகள் சலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் இது குறித்து குர்ஆனிலே கூட பேசுகிறான், இன்னல்லாஹு வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் முஸ்லிம்களே, நீங்கள் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள், அத்தோடு சலாமும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மூமின்கள் மீது அல்ல, சலவாத்தை மாத்திரம் அல்ல, சலாமையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்கிறான். இதனால்தான் நாம் மதீனாவிலே ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற பொழுது இப்படி சொல்ல வேண்டும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா கைர ஹல்கில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று சேர்த்து சொல்ல வேண்டும். அவருடைய அருகிலே அடக்கம் பெற்றிருக்கிற சித்திகள்லா உமர் இல்லா அவர்களுக்கு வெறும் சலாம் என்று சொன்னால் போதும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நாயகத்திற்கு சொல்கின்ற பொழுது சலவாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூல் என்று இணைத்து சேர்த்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அருமையானவர்களே,
நாம் சலவாத் சொல்வதினால் அல்லாஹ் நமக்கு எத்தகைய சிறப்புகளை கொடுக்கின்றான் என்பதை நாம் ஆய்வு செய்திருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபுஹ் தொழுகை வைத்த பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யுரா ஃபீ வஜ்ஹிக அஸ்ஸூர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக தெரிகிறதே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் மாணவர் கோமான் ஜபிரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சுபச்செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் தொழுகை முடித்தவுடனேயே ஜபிரீல் இஸ்லாம் அவர்களே ஒரு சுபச்செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள். என்ன சுபச்செய்தி தெரியுமா? பஸ்ஸிரு உம்மத்தக, நபியே நாயகமே உங்கள் உம்மத்துக்கு இருக்கிற சுபச்செய்தி கூறுங்கள். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா வ கதரல்லாஹு பிஹா அஷர ஹஸனா ورفعه عشر درجات ومحاله عشر سيئات. نبي نايه من يقول امتك تشرك يمين يار ஒரு தடவை சலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து தடவை சலவாத்து சொல்கிறார், அவருடைய பத்து பாவங்களை மன்னிக்கிறான், அவருக்கு பத்து நன்மைகளை எழுதுகின்றான், அவருக்கு பத்து படித்தனங்களை உயர்த்துகிறான். உங்கள் மீது ஒரு தடவை சலவாத்து சொல்வதற்கு இத்தகைய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் வழங்குகிறார் என்று ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பதவியை உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய அலுவலகம் மிக சிறப்பாக செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஸலவாத்து சொன்னாரே பத்து படித்தரங்களை பத்து பதவிகளை உயர்த்துவதாக இந்த ஹதீஸி மூலமாக நாம் அறிகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் புடைசூடு அமர்ந்திருக்கின்ற பொழுது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, அந்த சஹாபி மதீனாவில் ஆறு முஃப்திகளிலே ஒரு முஃப்தியாக இருந்தார்கள். மார்க்க சட்டங்களை தெளிவாக சொல்லக்கூடிய தீர்வாக சொல்லக்கூடிய ஆறு முஃப்திகளிலே ஒருவராக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மஸ்ஜிதே நபவியிலே முதல் முதல் தலாவீஹி தொழுகையை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நடத்தினார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நேரங்களிலே உங்கள் மீது நான் எவ்வளவு நேரம் சலவாற்று சொல்ல வேண்டும்? நான்கில் ஒரு பகுதி சலவாற்று சொல்லவா, அறுபா நான்கில் ஒரு பகுதி சலவாற்று சொல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலே இன் சித்த ஃபௌ கைரு லக, இதைவே நீ அதிகமாக்கினால் உனக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த சஹாபி திரும்பவும் கேட்கிறார்கள், என்னுடைய நேரங்களிலே மூன்றில் ஒரு பகுதி நான் சலவாத்து சொல்லவா? இன் சித்த ஃபௌ கைரு லக, இதைவே நீ அதிகமாக்கினால் உனக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த சஹாபி கேட்டார்கள், அன் நிஸ்ப, என்னுடைய நேரங்களிலே பாதி நேரம் உங்கள் மீது சலவாத்து சொல்லவா? இன் சித்த ஃபௌ கைரு லக, இதைவே நீ அதிகமாக்கினால் உனக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த சஹாபி அவர்கள் இறுதியாக கேட்டார்கள், அஸ்துலுஸானி, என்னுடைய நேரங்களிலே இரண்டு பகுதி உங்கள் மீது சலவாத்து சொல்லவா? நாயகம் சொன்னார்கள், இன் சித்த ஃபௌ கைரு லக, இதைவே நீ அதிகமாக்கினால் உனக்கு சிறப்பு தான் இருக்கிறது. அந்த சாமி அவர்கள் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், வீரன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ ஆக்கிக் கொண்டால், உன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சலவாத்தாக நீ ஆக்கிக் கொண்டால் உனக்கு ரெண்டு சன்மானம் கிடைக்கும் என்றார்கள். துப்ப அம்புக்க அன்புக்க, உன்னுடைய கவலைகள் போக்கப்படும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாயகம் சொல்லுவாங்க. கவலை இல்லாத மனுஷனே கிடையாது, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. கவலைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் சலவாத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, நாயகம் சொல்லுவாங்க அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வருகின்றார். ஒரு யூதர் வந்து ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறார், இவர் என்னுடைய ஒட்டகத்தை திருடி வந்து விட்டார், இவர் வைத்திருக்கக்கூடிய ஒட்டகம் என் ஒட்டகம் என்று யூதர் வந்து சஹாபியை பார்த்து திருட்டு பட்டம் கட்டுகிறார். ஒரு சஹாபியை பார்த்து திருட்டு பட்டம் கட்டுகிறார். அந்த சஹாபிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நாயகமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எறும்புகள் பேசியது, புது புது பறவை பேசியது, அது போன்று நீங்கள் ஒட்டகத்திலே பேசுங்க, என்னுடைய ஒட்டகத்திலே கேளுங்க. இந்த ஒட்டகம் யாருக்குரியது? அது அந்த ஒட்டகத்திலே நீங்கள் தீர்வு கேளுங்க என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பார்த்து கேட்டார்கள், மன் அன்த யா ஜமா, ஒட்டகமே நீ யாருக்குரிய ஒட்டகம்? அந்த ஒட்டகம் பேசியது, இந்த ஒட்டகம் உங்களுடைய தோழருக்கு உரியதான் யூதன் பொய் சொல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாரே, இவ்வளவு சிறப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேன், உங்களை நேர்மைப்படுத்துவதற்காக நியாயப்படுத்துவதற்காக உங்களுடைய ஒட்டகமே பேசுகிறது, எவ்வளவு சிறப்பை நீங்கள் எப்படி பற்றி கொண்டீர்கள், எப்படி அடைந்தீர்கள்? அந்த சஹாபி சொல்லி காட்டினார், யா ரசூலுல்லாஹ், நான் இரவு தூங்குவதற்கு முன்னால் உங்கள் மேல் 10 முறை சலவாத் ஓதித்தால் நான் தூங்குவேன், இதன் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, சலவாத்து சொல்வதன் காரணமாக ஒரு சஹாபியை நேர்மையானவராக அவர் ஆக்கப்பட்டார் என்று சிந்தித்து பாருங்கள். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 100 முறை யார் சலவாத்து சொல்கிறாரோ, 100 முறை யார் சலவாத்து சொல்கிறாரோ, கலல்லாஹு லஹு மியத் ஹாஜா, அல்லாஹ் அந்த மனிதருக்கு 100 தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான். அதிலே உலகத்தினுடைய தேவைகள் 70 தேவைகள், ஆகலத்துடைய மறுமையிலே தேவைகள் 30 தேவைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மிக சிறந்த முறையிலே அதிகமான நன்மைகள் பெற்று நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தின் மீது நாம் சலவாத்தை கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய நாட்டங்கள், தேட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னாலும் நாயகத்தின் மீது நாம் சலவாத்தை ஓத வேண்டும். நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக வேண்டுமா? நிறைய பேருக்கு துவாவை கபூலாக மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு அல்லாஹ் கேட்கிறோம், ஆனா துவா கபூலாக மாட்டேங்குது. ஏன் கபூலாக மாட்டேங்குது? நாயகம் சொன்னாங்க, குல்லு துஆவு மௌக்குஃப், ஒவ்வொரு துவாவும் நிறுத்தப்படுகிறது. அந்த துவாவுடைய ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்கள் சலவாத்து சொன்னால் அந்த துவா அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் போய் சேர்க்கிறது என்று. ஆக நாம் துவாவுடைய ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் சலவாத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த துவா தான் சிறப்புக்குரிய துவாவாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலே நாயகத்தின் மீது நாம் அதிகமாக சலவாத்து சொல்ல வேண்டும். நாயகம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நீங்க சலவாத்து சொன்னீங்க, அந்த சலவாத்து விசேஷமாக இடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது சொல்லி காட்டினார்கள். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பான தினமாக இருக்கிறது. அதை நாயகத்தின் மீது நாம் சலவாத்து ஓதுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறிவிடுகின்றது. நாளைக்கு நாளையிலே நடுக்கமும் திடுக்கமும் இருக்கும், சூரியன் தரைக்கு அருகே இருக்கும் அந்த நேரத்திலே நாயகத்தினுடைய அருகிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக சலவாத்து ஓத வேண்டும். நாயகம் சொல்கிறார்கள், என் மீது சலவாத்து ஓதியவர்கள் என் அருகிலே இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்று தீராத நோய் தீர வேண்டும் என்று சொன்னாலும் நாம் சலவாத்தை கையெழுக்க வேண்டும். ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள், அவர்களுக்கு எதிர்காலத்திலே அவருடைய உடம்பெல்லாம் கொக்கர வந்துவிட்டது. அவர்கள் போய் சந்தித்து 100 முறை சலவாத்து ஓதி அவர்கள் மேனியை ஊதி விட்டார்கள். அவர்களுக்கு சுகம் கிடைத்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சலவாத்து என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக, எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக சொல்ல போனால் அல்லாஹ் சலவாத்தை கொண்டுதான் இந்த உலகத்தையே ஆரம்பித்தான். அவர்களை படைத்து அவருடைய ஆனால் அத்தோடு நாம் சலவாத்தையும் கையெழுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையிலே 10 தடவை, மாலையிலே 10 தடவை யார் சலவாத்து ஓதி வருகின்றாரோ
அதரத்துஹு ஷஃபாஅத்தி என்று சொன்னார்கள். நாளை மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாஅத் அவர்களை போய் சேர்ந்துவிடும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக சலவாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கின்றான். அந்த சலவாத்தை அல்லாஹ் தானும் சொல்வதாக, மலைக்குமாரன் சொல்வதாக அறிவித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சலவாத் மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த 100,000 சலவாத் ஓதக்கூடிய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதை நாம் அனைவரும் ஆர்வமாக சலவாத் ஓதி அதனுடைய பலன்களை இன்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெறுவதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் அருள் புரிவானாக.